அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஹோம் ஸ்டைல் சிக்கன் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப்பு வெதுவெதுப்பான சுடுதண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் சைடில் வச்சிடலாம். இன்னொரு பவுலில் 1/2 கப் அளவு மைதா எடுத்துக்கிறேன். இதே மாதிரி கோதுமை மாவில் கூட செய்யலாம், அதுவும் ரொம்ப நல்லா வரும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவாக இருந்துருச்சு. இப்போ இந்த தண்ணி அதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு சப்பாத்தி மாவை விட ஒரு சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை மூடி வச்சு 1 மணி நேரம் விட்டுடலாம். இப்படியே டபுள் ஆகி வரட்டும். இப்போ இதுக்கிடையில் நான் சிக்கன் ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ரையிங் பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இது கூட 150 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அதோடய கலர் மாறுற வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு ஆரிகேனோ, 1/2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் நல்லா வெந்து வரட்டும், அது வரை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் இது தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ மாவு 1 மணி நேரத்துக்கு பிறகு நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. நான் இந்த ட்ரேயில் தான் பீஸா செய்ய போகிறேன். இப்போ அந்த ட்ரேயில் அப்படியே மாவு எடுத்து வச்சுட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் குத்தி விட்டுடலாம். அப்புறம் இதுக்கு மேலே பீஸா சாஸ் அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து வீட்டிலே ரெடி பண்ண பீஸா சாஸ் தான் எடுத்துக்கிறேன். இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் ரெடிமேடாகவே கிடைக்குது, அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வீட்டில் செய்கிற பீஸா சாஸுக்கு உள்ள டேஸ்ட்டே தனி தான். பீஸா சாஸோட ரெசிபி வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், என்ன டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக செடார் சீஸ் தூவிக்கிறேன். மொசரல்லா சீஸை விட செடார் சீஸ் இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்குங்கிறதுனால நான் செடார் சீஸ் தூவிக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் மொசரல்லா சீஸ் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் நான் தூவிக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் குடமிளகா, மஷ்ரூம், ஃப்ரை பண்ண சிக்கன், நீங்கள் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சமாக செடார் சீஸ், அப்புறம் மொசரல்லா சீஸ். நம்ம வீட்டில் செய்கிறோங்கிறதுனால எவ்வளோ சீஸ் வேணுமோ உங்களுக்கு அவ்வளோ சீஸ் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் லேஸாக தூவிக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆரிகானோ, அவ்வளோதான். இப்போ இதை 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 12-15 நிமிஷம் வரையும் வச்சு எடுங்க. எனக்கு வந்து எக்ஸாக்டாக 13 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா அடியில் உள்ள பேஸ்லாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு.
உங்கள்கிட்ட ஓவன் இல்லைன்னா இதை அப்படியே ஸ்டவ்லையும் செய்யலாம். அந்த வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், லிங்க்கு தரேன், போய் வேண்டாம் செக் பண்ணி பாருங்கள். வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ஹோம் ஸ்டைல் பீஸா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சீஸியாக வருதுன்னு. நான் கொஞ்சம் சீஸ் கம்மியாக தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சீஸ் போட்டுக்கலாம். நிஜமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிஜமாக ஒரு பீஸா கடையில் போய் சாப்பிட்ற பீஸாவை விட இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.